ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூவிங் ஆவரேஜை பற்றி பார்க்க போகிறோம். மூவிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இண்டிகேட்டர். இதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டு போகுது அதை வச்சு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இதை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ மூவிங் ஆவரேஜை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து யூரோப் யூஎஸ்டி கரன்சி பேர் தான் யூஸ் பண்ணுறேன். டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. மூவிங் ஆவரேஜ்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ மூவிங் ஆவரேஜ் நம்ம டைப் பண்ணோன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இதுதான் மூவிங் ஆவரேஜ்னு வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்போனேஷியல் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், அல்க் மூவிங் ஆவரேஜ், ஸ்மூத்தர் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் வரும். ஓகேவா? இது எல்லாமே வந்து நார்மலான மூவிங் ஆவரேஜ் தான், ஆனால் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் மாறும். இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னா நம்ம 10 நாளோடைய மூவிங் ஆவரேஜ் எடுத்துருவோம். 10 நாளோ ஒரு ப்ரைஸ் எடுத்துருவோம், க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துருவோம். அதை வந்து 10 நாளில் டிவைட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். சரியா? இதே எக்ஸ்போனேஷியல் மூவிங் ஆவரேஜ்னா என்ன நடக்கும்னா, ஜஸ்ட் இதே 10 நாளோடைய க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துருவோம். அதில் வந்து ரீசெண்டாக இருக்க க்ளோசிங் ப்ரைஸுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம் கொடுப்போம். லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வெயிட்டேஜை வந்து கம்மியாகிடும். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மூவிங் ஆவரேஜை மட்டும் வச்சு நான் ட்ரேட் அதிகமாக எடுக்க மாட்டேன். ஆனால் இதை வச்சு நான் ட்ரெண்டு என்ன போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வெறும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜை நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து டீஃபால்ட்டாக 9 இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 20 மாத்துறேன். பீரியட் வந்து 20. இங்கே வந்து நான் டே சார்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே நான் 20 கொடுத்தேன்னா 20 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ் வந்து இங்கே லைன் வந்து ட்ரா ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் அவரில் வச்சிங்கன்னா 20 hours வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த 1 hour ஸ்டார்ட்டில் வச்சுட்டு நீங்கள் 20 கொடுத்தீங்கன்னா 20 hoursக்கான டைம் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துட்டேன். க்ளோசிங் ப்ரைஸை வச்சு இது வந்து ட்ரா ஆயிருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியன் ப்ரைஸை கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மீடியன் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நான் காட்டுறேன். ஓகேவா? இதில் வந்து இந்த லைனுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் ஆனது இந்த லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ஆனது கீழேயே தான் இருக்குது. அப்போ இங்கே இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரியா? டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இதே இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்க வச்சுங்களேன், இந்த லைனுக்கு மேலே இருக்குது ப்ரைஸ் ஆனது. இந்த இடத்துலேருந்து வச்சு இது வைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஆனது ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துருக்கு. இங்கே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளால் இந்த ட்ரெண்டை வந்து இது வந்து ஒரு பேரிஷாக போயிட்டுருக்கா, ஒரு புல்லிஷாக போயிட்டுருக்கா என்பதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு 2வது ஒரு மூவிங் ஆவரேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக 2 மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுவேன், ஒரே மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 50 பீரியட் கொடுப்பேன். இது வந்து கலர் வந்து நான் டார்க் க்ரீன் வச்சிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ப்ரைஸ் ஆனது 2 மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து 2 மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். ஸோ நான் வந்து பை வந்து இந்த இடத்துல எங்கேயா பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் பை பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு அளவுக்கு நல்ல ப்ராஃபிட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 2க்கும் கீழே வந்து க்ளோஸ் வச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கலாம், இதுவும் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராஸ் ஓவர் இருக்குது பார்த்தீங்களா, 20 மூவிங் ஆவரேஜ் வந்து 50 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிட்டு மேலே போகும்போது பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல போய் பை பண்ணுவாங்க கரெக்டாக. சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம்னா இதுவும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதே மாதிரி 20 மூவிங் ஆவரேஜ் வந்து 50 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிட்டு கீழே போகும்போது, அதாவது இந்த லைன் ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 20 மூவிங் ஆவரேஜ் இது வந்து கட் பண்ணிட்டு கீழே போகும்போது செல் அடிப்பாங்க. ஓகேவா? இதுவும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியுது. ஆனால் சில டைமில் என்ன ஆகும்னா, இது வந்து ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும். இந்த கட் வந்து ஒரு ஃபால்ஸ் சிக்னலாக இருக்கும். காட்டுறாங்க அது இந்த சாரி, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை, கட் பண்ணிட்டு கீழே போயிருக்கு. ஆனால் பெரிய அளவில் வந்து ப்ரைஸ் ஆனது வந்து கீழே போகலை, கொஞ்சம் லைட்டாக கீழே போகிற மாதிரி போயிட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் சிக்னல் வந்து இதில் இருக்கும். மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் அது ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணிப்பேன். என்ன ட்ரெண்டு மார்க்கெட்டில் போகுது, இந்த 2க்கும் கீழே இருந்தால் நான் பை பண்ணுவேன், சாரி இந்த 2த்துக்கும் கீழே இருந்தால் நான் செல் பண்ணுவேன், 2த்துக்கும் மேலே இருந்தால் நான் பை பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து என்னுடைய
ட்ரேடிங்கை வந்து பண்ணுவேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்துச்சு வச்சுங்களேன், ப்ரைஸ் ஆனது இது ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருந்தால் நான் எந்த ட்ரேடும் பண்ண மாட்டேன், ட்ரேட் எடுக்க மாட்டேன், அந்த இடத்துல போய் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜை பற்றி உள்ளதாங்க, இந்த ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். இது வந்து ஒரு பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இண்டிகேட்டர்ஸையும் யூஸ் பண்ணுவேன், ப்ரைஸ் ஆக்ஷனையும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த மூவிங் ஆவரேஜை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செட் ஆகுதான்னு பார்க்கணும், கரெக்டாக இதை வந்து பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். பேக் டெஸ்டிங் பண்ணி இதோடைய இந்த பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் 20 கொடுத்தேன் பார்த்தீங்களா, 20-15 கொடுத்தேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்த பேராமீட்டர்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணால் அது வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இது வந்து ட்ரேடிங் வியூவிலே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் பார்க்க முடியும். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த கரெக்டான பேராமீட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜை வந்து இன்னொன்று விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 20 மூவிங் ஆவரேஜை மட்டும் சரியா, பொதுவாக இந்த 20 மூவிங் ஆவரேஜை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஏரியா ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க சரியா. இப்போ பாருங்கள் இந்த லைன் வந்து கரெக்டாக இந்த ப்ரைஸ் ஆனது டச் ஆகுது இல்லை, ஸோ இந்த டச் ஆகும் போது போய் பை பண்ணுவாங்க சரியா. மோஸ்ட்லி இந்த லைனுக்கு கிட்ட டச் ஆகும் போது பை பண்ணுவாங்க, இந்த லைனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸை போட்டு வைப்பாங்க. அதாவது ரெட் லைனில் போய் டச் ஆகும் போது ப்ரைஸ் ஆனது மேலேருந்து போகுது, இங்கேருந்தே ஒரு அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு சரியா, இந்த இடத்துலேருந்தே ஒரு அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த அப் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு பவுன்ஸ் ஆகுது, ப்ரைஸ் ஆனது வந்து ஒரு ரிவர்சல் எடுத்து கீழே வருது. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை டச் பண்ணோன்னே இந்த இடத்துல போய் பை எடுப்பாங்க, இந்த இடத்துல பை எடுப்பாங்க. பை எடுத்தால் இது ப்ராஃபிட்டபுளாக போயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ செல் இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு வேலை தவறுதலாக போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸை வந்து இந்த க்ரீன் லைனுக்கு கீழே போட்டு வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. இது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல விட இது வந்து வேல்யூ ஆஃப் இது வந்து ஒரு வேல்யூ ஆஃப் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ ஆஃப் ஏரியாவில் போயிட்டு நம்ம ஐயோ செல்ல பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே கூட பாருங்கள் இந்த லைன் கிட்ட போயிடுச்சு, லைன் கிட்ட போய் இந்த இடத்துல நம்ம ஒரு செல் அடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு டேலேயே நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி எல்லாமே கூட ட்ரேடிங் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரெண்டை அனலைஸ் பண்ணதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ட்ரெண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம், என்ன ட்ரெண்டு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த லைன் வந்து பிளாட்டாக போச்சு வச்சுங்களேன், எங்கேயாவது மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து பிளாட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளாட்டாக போச்சுன்னா, ரெண்டு லைனுமே பிளாட்டாக போச்சுன்னா, அதாவது ஒரு அடிஸ்டாண்டர்டாக போச்சுன்னா அந்த இடத்துல வந்து சைட்வேயில் போகுது மார்க்கெட்டுன்னு நீங்கள் கேஸ் பண்ணிக்கணும். ஒன்று இந்த லைன் வந்து நல்லா ஓரளவுக்கு மேல் நோக்கி போகணும், இந்த மாதிரி கிராஸாக போகிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா டவுன் கிராஸாக போகணும், இந்த பாருங்கள் இந்த மாதிரி டவுன் கிராஸாக போகிற மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ஒரு பிளாட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேயில் இருக்குது. சைட்வே மார்க்கெட்டில் வந்து நம்ம மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சைட்வே மார்க்கெட்டில் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கவே கொடுக்காது. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் மூவிங் ஆவரேஜ் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ ஒரு இண்டிகேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் எதுக்காக செய்யப்பட்டிருக்கு நம்ம பார்க்கணும். மூவிங் ஆவரேஜ் வந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நல்லா ஒர்க் ஆகிற இண்டிகேட்டர். இது வந்து சைட்வே மார்க்கெட்டில் நல்லா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த கிராஸ் ஓவரை வந்து நம்ம வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம், ஆனால் அது வந்து ஆல்ரெடி பேக் டெஸ்டிங் பண்ணி வச்சிருக்கணும். இந்த கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த கிராஸ் ஓவரை வச்சு நம்ம பண்ணும்போது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாங்க. இப்போ நான் சொன்னதான் வந்து கொஞ்சம் வேகமாக நான் சொன்ன மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு மினிமம் 10 minutes நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இதெல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம அடுத்தது ஆர்எஸ்ஐயை பற்றி பார்க்கலாம், ஆர்எஸ்ஐ பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் மேக்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டராக வந்து நம்ம முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இண்டிகேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, அந்த இண்டிகேட்டரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, டேக் கேர்.